கனா கவனிங்க சூபி தெரசா. தரம் சார்ந்த கணக்குகள் மற்றும் எண் எழுத்து அறிவை சோதித்தல் ரேங்கிங் டெஸ்ட் அண்ட் நம்பர் நம்பர் இல்லாட்டி லெட்டர் டெஸ்ட் புரியுதுங்களா ரேங்கிங் டெஸ்ட் அண்ட் நம்பர் லெட்டர் டெஸ்ட் ஒரு வரிசையில் ராணி இடமிருந்து ஐந்தாவது இடத்திலும் உடனே இப்படி போட்டோன்னு ஒரு கோடு போட்டுக்கோங்க மை ஆக்சுவலா ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க அந்த ரஃப் காலம் இருக்கும்ல அந்த ரஃப் காலத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க புரியுதுங்களா ராணி புரியுதுங்களா இடமிருந்து ஐந்தாவது இடத்திலும் இங்க ஒன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஐந்தாவது இடத்துல இருக்கிறாங்க ரைட்டுங்களா வலம் இருந்து இருபத்தி ரெண்டாவது இடத்திலும் இங்கேருந்து கணக்கு போட்டோம்னா இது என்ன வருது இருபத்தி ரெண்டுன்னு வருது இங்கிருந்து அஞ்சு புரியுதுங்களா இங்க இடமிருந்து ஐந்து வலம் இருந்து இருபத்தி ரெண்டாவது இடம் அழகா டக்குன்னு சொல்லிருக்கலாம் அடிக்கணும் இப்ப இங்க இருந்து அஞ்சு இங்க இருந்து இருபத்தி ரெண்டுனா இருபத்தி ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினோம்னா எவ்வளவு இருபத்தி ஏழு ஆனா ரெண்டுமே ஒரே இடமா இருக்கு இல்லையா அஞ்சும் அதே இடத்துல வருது இருபத்தி ரெண்டு அதே இடத்துல வருது அப்ப என்ன ஆகுது இன்டர்செக்ட் ஆகுதா அப்ப ஒன்ன என்ன பண்ணிடணும் கழிச்சிடணும் இதுக்குதான் அவங்க உடனே ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க என்னது மொத்த நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா இடமிருந்து புரியுதுங்களா என்னது இடமிருந்து உள்ள தரம் இந்த மேலிருந்து எடுத்துடலாம் இந்த இடத்துல இடமிருந்து உள்ள தரம் கூட்டல் வலமிருந்து உள்ள தரம் மைனஸ் ஒன்னு என்னது இடமிருந்து என்னது தரம் நமக்கு அஞ்சு வலமிருந்து என்ன தரம் இருபத்தி ரெண்டு இதுல இருந்து எதை கழிக்கணும் ஒன்ன கழிக்கும் புரிஞ்சுதா அடிக்கண்ணே அப்ப இருபத்தி ஏழு கழித்தல் ஒன்னு என்ன அடிக்கண்ணே இருபத்தி ஆறு அப்ப மொத்த நபர்களின் எண்ணிக்கை எது அடிக்கண்ணே இருபத்தி ஆறு சரியா புரியுதா புரியலையா கண்ணு செவன்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க தான் நீங்க இருந்தாலும் இது நல்லா புரியணும் கணக்க நல்லா படிங்க ஒரு வரிசையில் ராணி இடமிருந்து ஐந்தாவது இடத்திலும் வலமிருந்து இருபத்தி ரெண்டாவது இடத்திலும் இப்படி படம் போட்டுட்டீனா அடுத்த செகண்ட் ஆன்சர் பண்ணிருவேன் இருபத்தி ஏழு கழித்தல் ஒண்ணுன்னு ஏன்னா அஞ்சு இருபத்தி ரெண்டு ஒரே இடத்துல வருது ஏன் கழிக்கிறோன்றது அர்த்தம் புரியும் அஞ்சாவது இடமிருந்து அஞ்சாவது இடம்னாலும் வலமிருந்து இருபத்தி ரெண்டாவது இடம்னாலும் அது என்ன அது ஒரே இடம்தான் இந்த இடம் அப்ப என்ன ஆகுது ரெண்டுலயும் அந்த இடம் வருது அதனாலதான் இந்த மைனஸ் ஒண்ணுன்னு கொடுக்குறோம் ஏன் கழிக்கிறோன்றது புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன பண்ணுங்க நீங்க இதே மாதிரி ஒரு நாலஞ்சு கணக்கு உருவாக்கி செய்யுங்க செய்யும் போது உனக்கு அது புரியும் சரியாடா கண்ணா அடுத்த கணக்கு கவனிக்கணும் ஐம்பது பேர் கொண்ட ஒரு வகுப்பில் அவங்களே குடுத்துட்டாங்க ஐம்பது பேர் கொண்ட ஒரு வகுப்பில் அப்ப கோடு இப்படி போடுறதா புரியுத கிடைமட்டமா போடுறதா நேரா போடுறதான்றது இதை பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் ஐம்பது பேர் கொண்ட ஒரு வகுப்பில் ஆதித்யா மேலிருந்து கீழாக மேலிருந்து கீழாக இரண்டாவது ரேங்க் எடுக்கிறான் மேலிருந்து கீழாக இரண்டாவது ரைட்டா அப்ப அவர் அதே வகுப்பில் கீழிருந்து மேலாக புரியுதா கீழிருந்து மேலாக எத்தனாவது ரேங்க் எடுப்பார் எந்த ரேங்க் எடுப்பார் ஒண்ணும் கிடையாது இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மொத்தம் அவங்க கொடுத்துட்டாங்க புரியுதா என்ன கொடுத்துட்டாங்க மொத்தம் அவங்க கொடுத்துட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துலதான் ஆதித்யா இருக்கிறாரு இல்லையா இங்கே இருந்து ரெண்டு அப்ப கீழே இருந்து இங்க வரும்போது ஐம்பதுல ரெண்டு போச்சுன்னா எவ்வளவு நாப்பத்தி எட்டு புரியுதுங்களா ஏன்னா இங்கதான் வருவாங்க அவங்க புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி நாப்பத்தி எட்டு ரெண்ட கழிச்சா ஆக்சுவலா என்னன்னா இங்க நாப்பத்தி எட்டு இங்க இருக்கும் இங்க இருந்து எடுத்தோம்னா நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது ஐம்பது ரைட்டுங்களா நான் இது வந்து நாப்பத்தி எட்டு அப்ப எந்த இடத்துல அவர் இருப்பாரு நாப்பத்தி ஒன்பதுல இருப்பாரு புரியுதா ரெண்ட கழிச்சுட்டோம்னா இதைதான் கழிக்கிறோம் அப்ப இங்க முன்னாடிதான் இருக்கு அத அழகா எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா மொத்த எண்ணிக்கை புரியுதுங்களா தரம்
தரம் ஈக்குவல் டு என்னடாகனா மொத்த எண்ணிக்கை. கண்ணி இதெல்லாம் ஆக்சுவலா தேவையில்லை கண்ணு. சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க ஸ்கூல்ல சொல்லி தர்றதுனால இதெல்லாம் எழுதி சொல்லி தரோம். அடுத்து என்னது, மேலிருந்து கீழாக உள்ள தரம். அதான் நான் வாயிலேயே சொல்லிட்டேன். என்னன்னு, 50ல இருந்து 2 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு நமக்கு, 48. அதோட எதை கூட்டணும், 1 கூட்டிக்கணும், ஏன்னா மேல 1 இருக்கு இந்த இடத்துல, புரியுதுங்களா, பிளஸ் 1. ரெண்டாவது இடத்துலதான் இருக்கிறாங்க. மேலிருந்து கீழாக உள்ள தரத்தை கழித்து 1 கூட்ட வேண்டும், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டுங்களா, புரியுதா? ஆக்சுவலா இந்த ஃபார்முலான்றதே வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, இதுதான் நமக்கு ரொம்ப எளிமை. இப்படி இப்படி போடுறதுதான் எளிமை. என்ன அது, இங்க 1, 2 மொத்தம் இங்க என்ன இருக்குது, 50. அப்ப இங்கே இருந்து வந்தா இது இங்கதானே 50 வரும். கீழே ஆக்சுவலா இங்கே இருந்து இங்க வந்தா 50, இங்க 1ல இருந்து எடுத்தோம்னா 50. அப்ப இது என்னது, 49. புரியுதுங்களா, புரியுதா புரியலையா? 49, இது 48 + 1 = 49, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இப்படியே செஞ்சிடலாம். ஆக்சுவலா நம்ம புரிஞ்சு கணக்க செஞ்சிடலாம், ஃபார்முலால செய்யறதுக்கு புரிஞ்சு கணக்க செஞ்சிடலாம். இங்க என்னது, மொத்த எண்ணிக்கை மைனஸ் மேலிருந்து கீழாக உள்ள தரம் கூட்டல் 1. இதெல்லாம் வந்து என்னன்னா சொல்லித்தரத்துக்கு நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா நம்ம வந்து போட்டி தேர்வுல டைம் சேவ் பண்றதுக்கு இதுதான் எளிமையா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மேலே இருந்து 2வதுனா கீழே இருந்து என்னன்னு போது, கீழே இருந்து 1, 2, 3, 4 போது இங்க 50வது வரும், இது 49வது வரும், அவ்வளவுதான். 49 டக்கு 49 ஆன்சரை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா, ரைட்டா? அடுத்த கணக்கு பாருங்க. 40 பேர் கொண்ட வரிசையில் இடம் இருந்து வளமாக, அதனால நம்ம கோடி இப்படி போடணும் கண்ணு, புரிஞ்சு செய்யுங்க. ஃபார்முலா விட அதான் பரவாயில்ல. 40 பேர் மொத்தம், அப்ப இங்க 40, இங்க என்னது 1. இடம் இருந்து வளமாக 21வது இடத்திலும் யாரு, சசிகலா. புரியுதுங்களா, இது யாரு, சசிகலா. அடுத்த மணிமொழி வளமிருந்து இடமாக 14வது இடத்திலும், அப்படின்னு என்ன அர்த்தம், 1, 2, 3, 4 வந்தா 14வது இடம். புரியுதுங்களா, இது என்னது மொத்தமா எவ்வளவு, 40. நல்லா புரிஞ்சுக்கணும், மொத்தமா எவ்வளவு, 40. அப்ப இங்கே இருந்து இங்கயா 40, அப்ப இங்கே இருந்து எடுத்தா என்ன வரும், 40ல இருந்து 14 கழிங்க, 40 + 14 எவ்வளவு, 26. புரியுதுங்களா, அப்ப என்ன வரும் இங்க நமக்கு, 14 = 26 வரும், 21, 22, 23, 24, 25, 26. அப்ப எத்தனை வருது, 5. புரியுதுங்களா, 21 + 5 = 26. ஏன்னா 21 விட்டுருங்க, 5 கூட்டினா ஏதாவது வரும், 26வது இடம் வரும், வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒரு விதம், புரியுதுங்களா, இது வந்து ஒரு விதம். புரியுதுங்களா, எத்தனை பேர், அப்ப 5 பேர். இன்னொரு விதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனி, இப்ப இதுல 21 போயிடுச்சா, மொத்தம் எத்தனை பேரு, 40 பேர். இதுல எத்தனாவது, 21. இதுல எத்தனாவது, 14. அப்ப 40 - எவ்வளவு, 35. எவ்வளவு அடி கண்ணு, 5 வந்துருச்சு ஆன்சர். புரியுதா, இன்னொரு விதம் சொல்றேன் பாக்குறியா, 40 - 21. அப்ப என்ன அடி கண்ணு, 19. இந்த 21 வச்சுனா 14ல இருந்து என்ன வரும், 15, 16, 17, 18, 19. அப்ப இதுல எவ்வளவு வருது, 5. 3 விதமா சொல்லி கொடுத்துட்டா மிஸ்ஸு. முத என்ன பண்ண, 40 - 14 = 26. அப்ப 21, 26னா இடையில எவ்வளவு, 5. அது ஒரு விதம். இல்ல அப்படின்னா 40 - 21 கழிச்சுட்டா எனக்கு என்ன வருது, 19 வருது. அப்ப என்ன வரும் இங்க, 19 வரும். அப்ப 14க்கும் 19க்கும் இடையில எவ்வளவு, 5. இல்லையா, 40ல இருந்து 21யும் 14யும் கூட்டி அதை கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்குது, 5. சோ இது முதல் மெத்தடு, இது 2வது, இது 3வது. ஒரு கணக்குக்கு பாரு, 3 மெத்தட் சொல்லிட்டேன் மிஸ், புரிஞ்சுதா புரியல? அதனால ஃபார்முலாவை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, வேற ஒண்ணும் கிடையாது, சரியா?